ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, நண்பா. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் 10 செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களா 10 செகண்ட் டேக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இமேஜ் அதை டவுன்லோடு பண்ணிட்டு நான் இப்போ எப்படி செட் பண்ணுறோம் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே கார்னரில் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி மேலே கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கீழே லிரிக்ஸ் வந்து பிளாக்கில் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கீழே இந்த மாதிரி லைட்டாக செட் பண்ணிட்டு இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணோம்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இதை வந்து கிராப் பண்ணோம். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போயிட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஃபெதர் ஆப்ஷன் இருக்கும். ஃபெதரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ ஃபெதரை வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே செட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃபோட்டோஸை ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அது கீழே ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 70 இல்லைனா ஒரு 75 அது மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் இமேஜின்னு கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இமேஜ் அதை ஸ்லைட் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் மேலே எப்படி கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி அந்த இமேஜை செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோடு பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த பிளாக் ஷேடோ மாதிரி தெரியும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்டர் இமேஜும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதையுமே செலக்ட் பண்ணிடுங்க. அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு லவ்லியான ஒரு வீடியோஸ் வந்து நீங்களும் மேக் பண்ணியிருக்கலாம். மேலே நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக லவ்லியாக லிரிக்ஸோடு நம்ம மேக் பண்ணியாச்சு. டவுட்ஸ் இருந்தால் ரிஃபைன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.